ஹாய் மம்மீஸ் குட் மார்னிங். என்னோடய பேர் வந்து ராணிப்ரியா. என்னோடய நேட்டிவ் வந்து மதுரை. பட் நாங்கள் வந்து சௌராஷ்டிரா பீப்புள். சௌராஷ்டிரானா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஆக்சுவலாக எங்களோட ஆரிஜின் பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருந்து அப்படியே மைக்ரேட் ஆகி இப்போது நாங்கள் வந்து மதுரையில் இருக்கோம். நிறைய இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையும் எங்களோட இது இருக்குது, எங்களோட பீப்புள் இருக்காங்க. பட் ஸ்டில் சௌராஷ்டிரானா வந்து எங்களோட ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ வந்து என்ன சொல்கிறது, எந்த இடத்துல இருக்கோமோ அந்த இடத்துலக்கு ஏற்ற மாதிரி கூட சமைச்சு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. பட் எங்களுக்கு நேட்டிவ் பிளேஸ் சமையல்னு சொன்னோடனே எங்களோட கல்யாண விருந்து தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. என்ன சௌராஷ்டிரா மேரேஜ் போனாலும் இதுதான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 days விருந்து நடக்குதுன்னா 1 day வந்து கண்டிப்பாக நான் செய்ய போகிற டிஷ் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னா, ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் இது இருக்கும், சின்ன தாலில் வந்து நாங்கள் தால் பண்ணுவோம். அது அப்புறம் வந்து ஒரு தால், ஒரு அம்பட், ஒரு பொரியல், அப்புறம் வந்து கண்டிப்பாக பப்பட் இருக்கும், பாயாசம் இருக்கும், ஒரு கறி இருக்கும். கறினா அவுன்ட்டின்னு சொல்லுவோம், ரசம். அது ரெண்டுத்துக்கு வந்து கறிக்கும் சரி ரசத்துக்கும் சரி நாங்களே வந்து வீட்டிலையே வந்து வறுத்து அரைச்சி அதை பவுடர் பண்ணி வச்சுப்போம். அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 1 full day ஆகும் அந்த பவுடர்ஸ் எல்லாம் பண்ணி வைக்கிறதுக்கு. லைக் வந்து குழம்புக்கு பவுடர் இருக்குது, ரசத்துக்கு பவுடர் இருக்குது, சாம்பார் பவுடர் எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, வீட்டில் தான் ஹோம்மேட் தான் யூஸ் பண்ணுவோம். அது வந்து அந்த பவுடர் வந்து கொஞ்சம் ஸ்பெஷல் எங்களுக்கு, அதுதான் எங்களோட நேட்டிவ் ஸ்பெஷலே. ஸோ அதனால் அதை ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஒரு ஃபீஸ்ட் எப்படி இருக்கும்ன்ட்டு நான் அது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மெனுவில் என்னென்ன வரும்னா, ஃபஸ்ட்டு வந்து சின்னாதாரில் தால் பண்ணுவோம், செகண்ட் வந்து பிளாக் சன்னாவில் வந்து அம்பட்னு சொல்லிட்டு பண்ணுவோம். அது கறியும் இருக்காது இதுலேயும். இப்போ நம்ம எப்படி செமி ட்ரை சாப்பிடுவோம் அந்த மாதிரி, அந்த தால் அப்புறம் வந்து ரசம் தயிர் கூடலாம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பொரியல், இது வந்து கறி அவுன்ட்டின்னு சொல்லுவாங்கள, அதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். எப்படின்னா ஒரு ஒரு டிஷ்ஷுக்கும் ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் வேணும் எங்களுக்கு. ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து ரசம், ரசம் வந்து நான்வெஜ் பண்ணும்போது வந்து தால் எடுப்போம்ல, நம்ம பருப்பு சாம்பார் சாம்பார் சொல்கிறேன், பருப்பு சாம்பார் பண்ணுற பருப்பு வந்து வேக வச்சு அந்த தண்ணி எடுப்போம்ல, அது வச்சு வந்து ரசம் பண்ணுவோம். அது இல்லாமல் பண்ணோன்னா நான்வெஜ் செய்யும்போது அது செய்வாங்க. ஸோ ரெண்டு விதமாக செய்வாங்க. இதே இன்னொன்று வந்து அரைச்சி அரைச்சி அது வந்து ஃபிஷ் பண்ணும்போது அந்த ரசம் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில். அது நேட்டிவ் வழக்கம் அது. இப்போ வந்து கல்யாண விருந்தில் அது பண்ண மாட்டாங்க, அந்த பருப்பு வச்சு அந்த வேக வச்ச தண்ணி வச்சு தான் ரசம் பண்ணுவாங்க அது. அப்புறம் வந்து குழம்புல வந்து மெயின் வந்து கல்யாண வீட்டுனா கண்டிப்பாக வந்து ட்ரம்ஸ்டிக் அண்ட் பிரிஞ்சால் போட்டு தான் வந்து குழம்பே வைப்பாங்க. ஏன்னா அது வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் குழம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு பேரே அதுதான் ட்ரம்ஸ்டிக் அண்ட் பிரிஞ்சால்னா டல்ல பெயில்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். ஸோ அது கண்டிப்பாக இருக்கும், கர்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கர்டோடு சேர்த்து கராபூந்தி இருக்குல்ல, அது வந்து கராபூந்தி ரைத்தா அது வைப்பாங்க. இதுதான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். பொரியலில் வந்து கேபேஜ் வச்சு பண்ணுவாங்க, பட் ரொம்ப ஃபேமஸ் வந்து காங்கிரஸ் பொரியல்னு சொல்லுவாங்க, பீன்ஸ் கேரட் கேபேஜ். ஸோ ட்ரை கலர் பொரியல்னு சொல்லுவாங்க, பட் எங்களோட பீப்புள் நீங்கள் மீட் பண்ணிங்கன்னா காங்கிரஸ் பொரியல் தான் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் வந்து செய்ய போகிறது. அப்புறம் பாயாசம், அப்பளம். பாயாசம் வந்து எப்படின்னா இது ஜவ்வரிசி பாயாசம் தான் எங்களோட இதில் வந்து நேட்டிவ் ரொம்ப ஃபேமஸ். நிறைய பாயாசம் பண்ணுவாங்க, பட் நேட்டிவ்னு பார்த்தீங்கன்னா அதுதான். அதுக்கப்புறம் வந்து நாளடைவில் என்ன பண்ணாங்கன்னா அதோடு செஞ்சு கொஞ்சம் சேமியாவும் ஆட் பண்ணி அதை ஆரம்பிச்சிட்டாங்க. பட் பாரம்பரியம்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வரும் எங்களோட சௌராஷ்டிரா பீப்புளுக்கு. ஸோ அதை நான் ட்ரை பண்ண போகிறேன். தேங்க்யூ. வந்து சின்ன தால் வந்து தால் பண்ண போகிறோம். இது வந்து 1 cup எடுத்திருக்கேன், 1:3 தண்ணி ஊற்றி ஒரு 6 whistle விடணும். ஆமாம், 6 whistle விட்டோன்னா அதை வந்து தொட்டினோடனே நமக்கு வந்து உள்ளே அமுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, ஆயில், அப்புறம் ஆனியன், கறி லீவ்ஸ், ஹிங் அண்ட் ஒரே ஒரு ரெட் சில்லி. இதோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இது நம்ம வெறும் சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டா, நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக. தால் வந்து ரெடி ஆகிருக்கேன், சின்ன தால் நல்லா வெந்திருக்கேன். இப்போ வந்து அதுக்கு வந்து தாளிக்க போகிறோம். அதே ஒரு தாங்க ஆயில் போட்டு பண்ணிப்போம். Thank you.
எல்லாத்துலேயுமே சால்ட் வந்து கொஞ்சம் குப்பாய் முடிச்சு வந்து தான் ஆட் பண்ணுவேன். அப்புறம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து காங்கிரஸ் பொரியல். இதில் வந்து காலிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுந்தம்பருப்பு அது எப்பவும் யூஷுவலாக வரும். நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், ரெட் சில்லி, ஆனியன்ஸ், ஹிங், அப்புறம் வந்து பீன்ஸ், கேபேஜ் அண்ட் கேரட். ஸோ இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, தாளிச்சுட்டு நல்லா ஆனியன் ஃப்ரை ஆனோடனே பீன்ஸ் அண்ட் கேபேஜ் கேரட் வந்து அப்படியே வந்து பேன்லேயே வந்து ஃப்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சுருவாங்க கொஞ்சம் நேரம். ஸோ அந்த அதுலேயே கொஞ்சோண்டு ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றி அந்த அந்த ஒரு ஹீட்லேயே வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா வந்து குக் ஆனவுடனே சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி கோகோனட் வந்து மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணுவாங்க. ஏன்னா கோகோனட் வந்து முன்னாடியே மிக்ஸ் பண்ணிட்டோன்னா சீக்கிரம் வந்தது கெட்டு போயிடுன்றதுக்காண்டி சாப்பிட்றதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி தான் கோகோனட்டே மிக்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பொரியல் பண்ண போகிறோம். தால் ஆயிட்ருக்கு. பேனில் கொஞ்சம் ஒன் ஸ்பூன் ஆயில் ஊற்றிருக்கேன். இது கொஞ்சம் நல்லா சூடாக இருக்கும்போது இந்த உளுந்து போட்டோன்னா சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லா மொறுமொறுன்னு வரும். ரசம் ப்ரிப்பரேஷன். ரசத்துக்கு வந்து ரசம் பவுடர், இது வந்து ஒன்றே கால் ஸ்பூன் போடுறோம் இதில். நெக்ஸ்ட்டு வந்து சால்ட், கார்லிக், க்ரீன் சில்லி, கொரியண்டர் லீவ்ஸ் வந்து லாஸ்ட் போடணும். இதில் வந்து பருப்பு வந்து வேக வச்ச தண்ணி. நெக்ஸ்ட் வந்து டொமேட்டோ வந்து நல்லா க்ளீன். இந்த மாதிரி பண்ணுறதுல தான் வந்து இந்த டேஸ்ட்டே வரும். ஆக்சுவலாக வந்து நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டுட்டு கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டோன்னா அப்படியே வந்து நம்ம கல்யாண விருந்தில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். ஸோ இதுதான் வந்து டிப்ஸ் வந்து நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது அங்கே குக் பண்ணுவாங்கள்ல அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணுது. ஸோ நம்ம கையோட பக்குவம்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ரசத்தில் தெரியும்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க. ஸோ நல்லா மேஷ் பண்ணி விட்டோம்னா அப்படியே நம்ம வந்து நம்ம பசங்களுக்காங்க எல்லாருக்காண்டே நம்ம கேரோடு செய்யும்போது அது டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்குது. இதுவே எங்கள் அம்மா சொல்லி கொடுத்தது தான். இது டேம்பரிங் வாட்டர். நெக்ஸ்ட் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம கொதி விட முடியாது. ஸோ வந்து அம்பட்க்கு வந்து பிளாக் சன்னா அம்பட்க்கு வந்து பிளாக் சன்னா வந்து 8 hours வந்து நல்லா சோக் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் ஊற்றி சோக் பண்ணி அதை வாட்டர் ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்து தாளிக்கிறதுக்கு இது தான் கடுகு, நெக்ஸ்ட்டு கறி லீவ்ஸ், கார்லிக், ஆனியன், டொமேட்டோ, ஹிங், அப்புறம் இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ட். இதுதான் எங்களோட சௌராஷ்டிரா குழம்பு பவுடர். இது எப்படி பண்ணுவாங்கன்னா கொரியாண்டர் சீட்ஸ், பிளாக் உளுந்தன்னு சொல்லுவாங்களே அது, ரெட் சில்லி, வெர்லி மஞ்சள், ஹிங், அப்புறம் வந்து 1 spoon ரைஸ் அண்ட் வெந்தயம் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அரைச்சி வச்சுப்பாங்க அது. ஸோ இது வந்து வந்து 1 time பண்ணோன்னா ஒரு 1 year பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த டேஸ்ட் வந்து யூனிக்காக இருக்கும். ஸோ இது வச்சு தான் இந்த இது பண்ண போகிறோம். குழம்புக்கு இதே பவுடர் தான் வரும். பட் குழம்புக்கு வந்து கன்சிஸ்டன்சி மாறும். அம்பட் அண்ட் குழம்புக்கு வந்து கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மாறும். இது வந்து கொஞ்சம் செமி ட்ரையாக இருக்கும். அது வந்து நல்லா லிக்விட் மாதிரி கறி மாதிரி ஊற்றி சாப்பிட்றதுக்கு வந்து ரசம் கொதிச்சுட்டு கொதி வரட்டும். இறக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் இப்போ வந்து பச்சனா பிளாக் சன்னா அம்பட். ஸோ இந்த தண்ணி வேஸ்ட் பண்ணாமல் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஒரு 3 விதே வந்திருக்கு. அப்புறம் இந்த குழம்பு பவுடர் அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியிலே மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 3 விதில் விட்டோன்னா நல்லா ஸ்மூத் ஆயிரும். பசங்களுக்கு கொடுக்குறதுனா இன்னொரு விசில் கூட விடலாம். நல்லா இதுவே நசைச்சு ரைஸில் கீ போட்டு சாப்பிட வச்சிடலாம். இன்னொரு 3 விசில் வர போகிறது. டேஸ்டி ரசம் செம்மையாக மணக்கிறது அப்படியே கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி சுட சுட வடித்த சோர், குழம்பு. ஸோ ட்ரம்ஸ்டிக், பிரிஞ்சால், பிரிஞ்சால் வந்து இந்த கலர் எடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. அப்புறம் வந்து அடுக்கிறதுக்கு கடுக்கொழி நம்பருக்கு, நெக்ஸ்ட் கறி லீவ்ஸ், ஆனியன், டொமேட்டோ,
இது வந்து குழம்பு பவுடர் 2.5 ஸ்பூன் எடுத்துக்கணும். அது 1 ஸ்பூன் கிரேவிக்கு. ஸோ இது 2.5 ஸ்பூன் நல்லா ஒரு ஒன் கப் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து கரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது ஷாலோ ஃப்ரை ஆனோடனே ஊற்றி அப்படியே வேக வைக்க வேண்டியதுதான். அந்த ரா ஸ்மெல் போகிற இருக்கும், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இதுதாங்க அந்த ட்ரம்ஸ்டிக் கத்திரிக்காய் குழம்பு வங்கி சவாத்தில் அவங்கன்னு சொல்ல முடியும். இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ஸோ இப்போ ஜவரிசி பாயசம் பண்ண போகிறோம். 1 ஹவர் சோக் பண்ண ஜவரிசி பேனில் வச்சுருக்கு. இது கூடயே கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இது கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கார்டமம் அந்த மிளக் ஆட் பண்ணி பாயில் நல்லா வந்ததுக்கப்புறம் சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கீழே வந்து கேஷ்யூ அண்ட் ரைசன்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி போட்டுடலாம்.